நாட்டின் 70வது குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நிகழ்த்திய உரை, அதில் அவர் எடுத்துரைத்த வழிகாட்டுதல் இந்த வாரத்தின் முத்தாய்ப்பான நிகழ்வாகும். நாட்டின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முதலீட்டையும் வெளிநாட்டு உள்நாட்டு நிறுவனங்களின் முதலீட்டையும் கவர்வது என்ற அடிப்படையில் நடைபெற்ற இரண்டு மாநாடுகள் இந்த வாரத்தில் முக்கியமானவை. கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரியங்கா அறிவிக்கப்பட்டதும், விண்வெளிக்கு இஸ்ரோ அனுப்பிய இரண்டு செயற்கைக்கோள்களும் இந்த வாரத்தில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள். இன்னும் பல தகவல்களை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. இந்தியாவின் 70வது குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை தனித்தன்மை வாய்ந்தது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் அக்டோபர் மாதத்தில் வருவதால் இந்த ஆண்டு குடியரசு தினம் தனிச்சிறப்பு பெறுகிறது என்று உரையின் துவக்கத்திலேயே குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். சமுதாயத்தில் அனைத்து குடிமக்களும் சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவற்றை எய்திட நாம் உறுதியேற்கும் நிகழ்ச்சி இது. அனைத்திலும் மேலான இந்தியன் என்ற உணர்வை கொண்டாடும் நாள் இது என்று அவர் உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டார். நமது குடியரசுக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்த அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 70வது ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி வருவதை சுட்டிக்காட்டி, அந்த அற்புதமான தொலைநோக்கு கொண்ட அந்த அரசியல் சாசனத்தின் வரைவு செய்த குழுவின் தலைவராக விளங்கிய டாக்டர் பீமாராவ் அம்பேத்கரை நாம் நினைவு கூறுவோம். அவருக்கும் அரசியல் சாசனத்திற்கும் மதிப்பு கூட்டும் வகையில் இந்த ஆண்டு அரசியல் சாசன தினத்தை உரிய முறையில் நாம் கொண்டாட உள்ளோம் என்று குறிப்பிட்டார். அடுத்து வரவிருக்கும் மக்களவைத் தேர்தல் பற்றி குறிப்பிட்ட அவர், தேர்தல் என்பது வெறும் அரசியல் பயிற்சி அல்ல. தேர்தல் என்பது கூட்டான அறிவு தேடல், செயல்பாட்டிற்கு விடுக்கப்படும் கூட்டான அழைப்பு என்று கூறியதுடன் மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்குரிமையை செலுத்தும்படி கேட்டுக்கொண்டார். அரசு எடுக்கும் முயற்சிகளால் வறுமையை முற்றிலும் ஒழிக்கும் வாயில் படியில் முதல் முறையாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் சமமான ஆரோக்கிய வாழ்வை பெற்றுத்தரும் திட்டத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். குறைந்த செலவில் மருந்துகளையும் மருத்துவ உபகரணங்களையும் பெறுவதும், உடலில் தொழில்நுட்ப சாதனங்களை பொருத்தி சிகிச்சை அளிப்பதும் இப்போது பெரும்பாலான மக்களுக்கு கிட்டும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலும் இல்லாத அளவில் அதிகப்படியான மக்கள் நவீன துப்புரவு மற்றும் மின் வசதிகளுடன் கூடிய வீடுகளை பெறும் நிலை உருவாகியிருக்கிறது என்றும் கூறினார். சிறந்த கட்டமைப்பு வசதி வளர்ச்சியை நினைவூட்டிய குடியரசுத் தலைவர், நவீன தொழில்நுட்பம் காரணமாக நமது விவசாயிகளும் வீரர்களும் புத்தெழுச்சி பெறுகிறார்கள் என்றார். ஆண்டாண்டு காலமாக புதிய தொழில்நுட்பத்தை அறிந்திராத நமது குழந்தைகளின் திறனை அது மேம்படுத்துகிறது. இதன் காரணமாக புத்தெழுச்சி ஏற்பட்டு நமது இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்தை பெறுகிறார்கள். இதன் மூலம் உலகின் கவனத்தையும் பாராட்டையும் பெற்றுள்ளார்கள் என்றார். நமது மக்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கிட்டாமல் இந்தியாவின் வளர்ச்சி முழுமையாகாது. இந்த நாடு நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தம் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். இந்தியாவை தாங்கி நிற்கும் பன்முகத்தன்மை, ஜனநாயகம், வளர்ச்சி என்ற மூன்று தூண்களையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டுமே தவிர ஒன்றை விட்டு மற்றொன்றை மட்டும் ஏற்றுக்கொள்வது முடியாத காரியம் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். அடுத்து அவர் எடுத்துக்கொண்ட பொருள், ஆணுக்கு சமமாக பெண்களுக்கும் உரிமை வேண்டும் என்ற கொள்கையாகும். தற்போது நாடு வளர்ச்சி பெற்றிருந்தாலும் நமது வளர்ச்சி எப்படி அமைய வேண்டும் என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். அமைதியை பேணுதல், பருவநிலை மாற்றத்தை குறைத்தல், வளர்ச்சியில் பாதுகாப்பு அல்லது பேரிடர் காலத்தில் மனிதாபிமான உதவி ஆகியவை உலகை இந்தியா அணுக வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளாகும் என்றார். நமது குடியரசின் வேர்கள் இவைதான் என்று குறிப்பிட்டு, உள்ளடக்கிய இலக்கை அடைவதற்கு அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் உள்ளடக்கிய வழிமுறைகள், கருணை மிகுந்த லட்சியத்தை நோக்கிய வழிகள் ஆகியவைதான் நமது அரசியல் அமைப்பின் லட்சியமாக உள்ளது என்று கூறி ஜெய்ஹிந்த் முழக்கத்துடன் தமது உரையை நிறைவு செய்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 5000 பேர் ஒரே இடத்தில் கூடிய அற்புதமான மாநாடு இந்த வாரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அவரது தொடக்க உரை முழுவதும் நவீன உலகில் இந்தியாவின் முன்னேற்றம், சாதனை, இந்தியா நிகழ்த்த வேண்டிய சாதனைகள், அதில் வெளிநாடு வாழ் இந்தியர் பங்களிப்பு, அவர்களுக்காக இந்திய அரசு மேற்கொண்டுள்ள வசதிகள் அனைத்தையும் எதிரொலித்தது. தமது அரசு அறிமுகம் செய்துள்ள திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கும் அரசுக்கும் பலனளித்தது, எந்த அளவுக்கு முறைகேடுகள் நீக்கப்பட்டன என்பது அவரது உரையின் முதல் பகுதியில் தென்பட்டது. மத்திய அரசின் மானிய உதவிகள் அனைத்தும் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்பது முதல் அறிவிப்பு. கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் 580,000 கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பது இந்த திட்டத்தின் பலன் என்றும், இதனால் முறைகேடாக அரசின் நலத்திட்டங்களை பெற்று வந்த 7 கோடி பேர் அகற்றப்பட்டுள்ளார்கள் என்பதும் பிரதமரின் அறிவிப்பாகும். புதிய இந்தியாவின் செயல்பாடு இது என்று பெருமிதம் தெரிவித்த பிரதமர், பாஸ்போர்ட் சேவை திட்டத்தின் கீழ் மின்னணு விசா நடைமுறையையும் கொண்டுவர அரசு ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தி பாதுகாப்பு உற்பத்தி பிரிவு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பெரும் பங்காற்ற முடியும் என்று மறைமுகமாக அழைப்பு விடுத்தார்.
அவர்களுக்கு அதிக பலன்களை வழங்கும் வெளிநாட்டு குடிமக்கள் அட்டை வழங்கும் திட்டம் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இரண்டாவது நாள் மாநாட்டு நிறைவு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். உலகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 30 பேருக்கு சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியருக்கான பிரவாசிசி பாரதிய சம்மான் விருதுகளை அவர் வழங்கி கௌரவித்தார். இந்த மாநாட்டில் 5000 மேற்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பங்கேற்றதாக வெளிநாடு வாழ் இந்தியர் விவகாரத்துறை செயலர் ஞானேஸ்வர் மூலி தெரிவித்தார். மாநாட்டில் முதன்மை விருந்தினராக பங்கேற்ற மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் ஜெகநாத் தனது உரையை இந்தி மொழியில் தொடங்கினார். இந்த மாநாடுதான் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் மிகவும் முக்கியமான கூட்டம் என்று அவர் கூறினார். முன்னதாக கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், சக்தி வாய்ந்த நாடு என்ற வகையில் இந்தியாவின் பெயர் வெகு விரைவாக மேம்பட்டு வருவதாகவும் இதற்கு பிரதமர் மோடியின் தலைமையே காரணம் என்றும் கூறினார். இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், இணையமைச்சர் வி கே சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், உத்தரகண்ட் ஹரியானா மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் புரட்சிகரமான சிந்தனையுடன் தனி ராணுவம் அமைத்து போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் துணிவும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக அவரது இந்திய தேசிய ராணுவம் நிகழ்த்திய சாதனைகளும் அநேகமாக மக்களுக்கு தெரிவதில்லை. அந்த மாமனிதரின் சாதனைகளை மக்களுக்கு அப்படியே சித்தரிக்கும் அருங்காட்சியகம் தில்லி செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 123 பிறந்த தினத்தில் அந்த அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். நேதாஜியின் குழந்தை பருவம் தொடங்கி மொத்த வாழ்க்கை வரலாறும் இந்த அருங்காட்சியகத்தில் தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. நேதாஜி பயன்படுத்திய மர நாற்காலி, வாள், அவருக்கு அளிக்கப்பட்ட பதக்கங்கள், விருதுகள், சீருடைகள் மற்றும் அவருடன் சம்பந்தப்பட்ட இதர பொருட்கள் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த அருங்காட்சியகம் ஆசாத் கி திவானே என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனை இந்திய தொல்லியல் துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கும். நேதாஜியின் நினைவை போற்றும் வகையில் மத்திய அரசு அந்தமான் நிக்கோபாரின் ராஸ் தீவை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவு என பெயரிட்டுள்ளது. மக்கள் பார்வைக்குப்படாமல் வைக்கப்பட்டிருந்த நேதாஜி சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான கோப்புகளை மத்திய அரசு அனைவரும் பார்க்கும் வகையில் திறந்துவிட்டுள்ளது. இதையடுத்து பிரதமர் செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள யாத்தி ஜாலியான் அருங்காட்சியகம், 1857 அருங்காட்சியகம், திருஷ்யகலா அருங்காட்சியகம் ஆகியவற்றை பார்வையிட்டார். ஜாலியன் அருங்காட்சியகம் 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக்கில் நடைபெற்ற படுகொலை சம்பவத்தின் அதிகாரப்பூர்வ விவரங்களை பெற்றிருக்கும். உலகப் போரின் போது இந்திய வீரர்கள் காட்டிய வீரம், தீரம், தியாகம் ஆகியவற்றையும் இந்த அருங்காட்சியகம் சித்தரிக்கும். 1857 அருங்காட்சியகம் இந்தியாவின் முதலாவது சுதந்திர போரின் வரலாற்று பின்னணியை காட்சிப்படுத்துகிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் காட்டிய வீரம் மற்றும் தியாக செயல்களும் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சியாக்கப்பட்டுள்ளது. திருஷ்யகலா அருங்காட்சியகம் 16 தொடங்கி சுதந்திரம் அடைந்தது வரையிலான இந்தியாவின் கலை கலாச்சாரத்தை காட்சிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 3,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு வந்தது இந்த வாரத்தில் தமிழ்நாடு சந்தித்த மிக முக்கிய நிகழ்வாகும். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் நிறைவுரையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த முதலீடு காரணமாக சுமார் 10,50,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எந்தெந்த நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வந்துள்ளன என்ற விவரத்தையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார். சென்னை பெட்ரோ கெமிக்கல்ஸ் நிறுவனம், அதானி குழுமம், ஹூண்டாய் நிறுவனம், எம்ஆர்எஃப் நிறுவனம் ஆகியவை இதில் உள்நாட்டு நிறுவனங்களாகும். இது தவிர முதலீடு செய்ய முன்வந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் பெயர்களையும் முதலமைச்சர் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் பிஎஸ்ஏ நிறுவனம், ஃபாக்ஸ்கான் நிறுவனம், ஈசர் நிறுவனம் ஆகியவை இந்த வெளிநாட்டு நிறுவனங்களாகும். பெரிய தொழில் நிறுவனங்கள் மட்டுமின்றி குறு சிறு நடுத்தர தொழில்களிலும் 32,206 கோடி ரூபாய் முதலீடுகள் உறுதியளிக்கப்பட்டுள்ளது என்பதும் முதலமைச்சரின் முக்கிய அறிவிப்பாகும். 2019 உலக முதலீட்டாளர் மாநாடு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொழில் மேம்பாடு சமமான அளவில் ஏற்படுவதற்கு முக்கிய கவனம் செலுத்தியதாகவும், உணவு 17 தொழில்கள் துறையில் மிக அதிக அளவாக முதலீட்டு உறுதிமொழிகள் பெறப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். உள்நாட்டு நிறுவனங்களில் சென்னை பெட்ரோ கெமிக்கல்ஸ் நிறுவனம் 27,400 கோடி ரூபாய் அளவுக்கும், அதானி குழுமம் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கும் முதலீடு செய்வதாகவும், அதானி குழுமம் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை மேம்படுத்த இந்த முதலீட்டை பயன்படுத்தும் என்றும் கூறினார். முதல் நாளில் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர், ஏற்கனவே 2015 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நடந்த முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீடு குவிந்தது என்றார்.
பொருளாதாரத்தில் தமிழகம் இந்தியாவின் இரண்டாவது பெரிய மாநிலமாக உள்ளதாகவும் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் முதல் மாநிலமாக இருப்பதாகவும் கூறிய முதலமைச்சர், தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர் எண்ணிக்கை, பொறியியல் பட்டதாரிகள், பட்டயம் பெற்றோர் எண்ணிக்கை, காற்று மின்சக்தி திறன் உற்பத்தி, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை ஆகியவற்றில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். I hope to make an announcement on the resounding success of the meet and the investment garnered when we meet here tomorrow. Tamil Nadu looks to the future with confidence and with hope. I congratulate all those who are entering into a partnership with Tamil Nadu. Yes, our bright future is assured here, as our state is a land of immense opportunities. On behalf of the people of Tamil Nadu, I welcome you all once again to this Global Investors Summit 2019. The historic and culturally rich city of Chennai beckons you all, and I wish you a comfortable stay in Chennai and a fruitful partnership in our aspiration journey. மாநாட்டின் முதல் நாளில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக புதிய வானூர்தி கொள்கையை வெளியிட்டார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதை பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்திற்கு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் இந்தியாவின் முதலாவது மாநிலமாக தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு இம்மாநாடு உதவும் என்றார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாதுகாப்புத்துறை பங்களிப்பை 30% உயர்த்தி தமிழகத்தில் சுமார் 100,000 பேருக்கு உயர்நிலை வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வான்வழி மற்றும் பாதுகாப்பு தொழிற்சார்ந்த அதிபர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அமையும் பாதுகாப்பு வழித்தடம் இந்திய ஆயுதப்படைகளின் கருவிகள் தேவையை நிறைவு செய்வதுடன் ஆயுத ஏற்றுமதியையும் ஊக்குவிக்கும் என்றார். Also to learn the languages of the partner countries, learn Korean, learn Japanese, learn Mandarin, because that's where when our units go to do business, you need our people to be able to communicate in those languages in those countries. So I would think industries should spend not just in your R&D, but also not just in training people in skills. Skills include communication skills. I would actually desire a lot of our Tamil students who are given entrepreneurial skills also to be able to learn a language of their choice, be it Korean, be it Japanese, be it Mandarin. All this would help in being able to be nimble when you're doing business with these countries. So I'm happy to be associated, not just in 2015, but in the second edition today. I'm grateful that the Chief Minister thought it fit to invite me. இரண்டாம் நாள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிறைவுரை ஆற்றினார். தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு அனைத்து வசதிகளும் உள்ளதால் இந்தியா மட்டுமன்றி உலக நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இங்கு முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலகெங்கும் பொருளாதார வளர்ச்சியில் பின்னடைவு ஏற்பட்டாலும் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி 7% மேல் வளர்ச்சி அடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் திறமை மற்றும் கடினமாக உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பது மட்டுமல்லாமல் தொழில் தொடங்குவதற்கு அனைத்து இணைப்பு வசதிகளான சாலை, விமானம், கடல் போக்குவரத்து கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் உலகத்தின் எந்த மூலைக்கும் விரைவாக உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்லும் வசதி உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு is one of the most beautiful states in the country. It has all connectivity. You have air connectivity anywhere to anywhere. You have rail connectivity anywhere to anywhere. You have road connectivity anywhere to anywhere. You have port connectivity anywhere to anywhere. This is the only state, very important state, that way where you can reach without any problem, without the need to change or wait. So that is the advantage of Tamil Nadu. இந்த மாநாட்டில் மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக தொழில்துறை அமைச்சர் சம்பத், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும்
சிங்கப்பூர், மலேசியா, தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த மாநாட்டில் ஏறக்குறைய 5000 பிரதிநிதிகள் மற்றும் 250 மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தமிழ்நாடு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் கேந்திரமான இடத்தை வகிக்க உள்ளது. இதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்றால் மிகையாகாது. திருச்சியில் இந்த வாரத்தில் அவர் பாதுகாப்பு உற்பத்தி வழித்தடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசினார். தனது உரையில் அவரே இந்த தகவலை வெளியிட்டார். பாதுகாப்பு உற்பத்தி வழித்தடத்திற்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து போட்டி அதிகமாக இருந்த நிலையில் பிரதமர் மோடியும் தாமும் இணைந்து தமிழகத்திற்கு இந்த திட்டத்தை ஒதுக்கியதாக திருச்சியில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி வழித்தடத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் இந்த கருத்தை அவரே வெளியிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு மாநில அரசுடன் இணைந்து தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மறைந்த முதலமைச்சர்கள் MGR, ஜெயலலிதா ஆகியோரின் கனவை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது நிறைவேற்றி வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். எம்ஜிஆர் ஐயா காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து மத்திய அரசில் நிறைய கேட்டு, ஆனால் இன்னைக்கு அந்த கனவுகளை மோடி ஐயா தான் நடத்தி வைக்கிறார். அது டிஃபென்ஸ் காரிடாராக இருக்கட்டும், டிஃபென்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சும்மா பேச்சுக்கு நாங்கள் சொல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதிகாரிகளோட உங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு உத்தியோகம் நல்லா இருக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரிக்கு தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துகிட்டு போங்க. எப்போதும் டெல்லியை தாண்டி வரல, ஒரே ஒரு முறை கோவாக்கு போன அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னது மோடி ஐயா தான். தமிழகத்தில் திருச்சி, சென்னை, மதுரை, சேலம், கோவை, ஓசூர் ஆகிய நகரங்கள் வாயிலாக அமைக்கப்படும் இந்த பாதுகாப்பு தளவாட வழித்தடம் நாட்டிலேயே இரண்டாவது பாதுகாப்பு தளவாட வழித்தடம் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் பாதுகாப்பு துறையில் வேலைவாய்ப்புகளை குறைக்கப் போவதாக எழுப்பப்படும் வதந்திகளை அவர் உறுதிப்பட மறுத்தார். அத்தகைய எண்ணம் அரசுக்கு இல்லவே இல்லை என்றும் செயல்பாட்டில் உள்ள பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையங்கள் மூடும் பேச்சிற்கே இடமில்லை என்றும் குறிப்பிட்டார். கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரியங்கா காந்தியும் மேற்கு பகுதியில் ஜோதிர் ஆதித்யா சிந்தியாவும் நியமிக்கப்பட்டது இந்த வாரத்தின் அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமானது. கட்சியின் தலைவரும் பிரியங்காவின் சகோதரருமான ராகுல் காந்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அவர் இந்த பொறுப்பை ஏற்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரியங்காவின் நியமனம் தமக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று ராகுல் காந்தி மகிழ்ச்சி வெளியிட்டார். கட்சியை பலப்படுத்த மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். காங்கிரஸ் பார்ட்டி பேக் ஃபுட் பே கஹி நீ கேல்னே வாலி, காங்கிரஸ் பார்ட்டி ஃப்ரண்ட் ஃபுட் பே கேலேகி. காங்கிரஸ் பார்ட்டி அப்னி விசார்தாரா கே லியே லட் ரஹி ஹை ஔர் சாஹே பிரியங்கா ஹோ சாஹே ஜோதிராதித்யா ஹோ, காங்கிரஸ் பார்ட்டி கே பஹுத் பவர்ஃபுல் நேதா ஹை, லீடர்ஸ் ஹை ஔர் இன் தோனோ யுவா நேதாவோ சே ஹம் உத்தரப்பிரதேஷ் கி ராஜ்நீதி கோ பதல்னா சாஹ்ரே. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்களும் மத்திய தலைவர்களும் அவரது நியமனத்தை ஒருமனதாக வரவேற்ற போதிலும் விமர்சனத்திற்கும் பஞ்சமில்லை. காங்கிரஸ் கட்சிக்குள் குடும்பத்தின் பிடிப்பை இறுக்கமாக்கிக் கொள்வதே இந்த நியமனத்தின் முக்கிய நோக்கம் என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா கருத்து தெரிவித்துள்ளார். பிரியங்காவின் நியமனத்தால் பிஜேபியின் வெற்றியை தடுக்க முடியாது என்று பிஜேபி கட்சியின் மற்றொரு செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசேன் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்து சற்று மாறுபட்டதாக இருந்தது. குடும்பமே கட்சி என்று பல அரசியல் கட்சிகள் நிலைமை உள்ளபோது கட்சியே குடும்பம் என்ற நிலை பிஜேபியில் மட்டும்தான் உள்ளது என்று அவர் கூறினார். மகாராஷ்டிராவில் பிஜேபி வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய போது பிரதமர் மோடி இந்த கருத்தை வெளியிட்டார். பிஜேபியில் தனிப்பட்ட நபர்களின் விருப்பத்திற்காக எந்த முடிவும் எடுக்கப்படுவதில்லை, தனிப்பட்ட குடும்பத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் பிஜேபியின் நடைமுறையில் இல்லை என்று அடித்து கூறினார். மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி, சோனியாகாந்தி தம்பதியருக்கு பிறந்தவர் பிரியங்கா என்பதும் அவர் ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த போதிலும் அண்மையில் எந்த ஈடுபாடும் கொண்டிருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி மகுடத்தில் இந்த வாரத்தில் ஒரு வைரக்கல் பதிக்கப்பட்டது. சென்னைக்கு அருகே ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தப்பட்ட ராக்கெட் மாணவர்களே உருவாக்கிய கலாம்சாட் மைக்ரோசாட் ஆர் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. செலுத்தப்பட்ட 13 நிமிடத்தில் திட்டமிட்டபடி தற்காலிக சுற்றுவட்ட பாதையில் செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டன.
ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டதையும் செயற்கைக்கோள்களை அது வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியதையும் அறிந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக ஏவிய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். விண்ணில் செலுத்தப்பட்ட கலாம் சாட் எனும் சிறிய செயற்கைக்கோளை மாணவர்கள் தயாரித்துள்ளனர். இதனுடன் மைக்ரோசாட் ஆர் என்ற தொலை உணர்வு செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து இந்த வரிசை செலுத்து வாகனங்கள் டிஎல் வகை என பெயர் பெறுகின்றன. வழக்கமாக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய பின் இந்த செலுத்து வாகனம் தன் பணியை முடித்து கடலில் விழுந்து விடுவது நடைமுறையாக உள்ளது. ஆனால் இந்த முறை இந்த செலுத்து வாகனத்தின் நான்காவது மற்றும் இறுதிநிலை ராக்கெட் செயற்கைக்கோள்களை வெளியிட்ட பின்னரும் தனது பயணத்தை பூமியை சுற்றி தொடர்ந்து மேலும் பல தொழில்நுட்ப செயல்விளக்க சோதனைகளை மேற்கொள்ள உள்ளது. இஸ்ரோ அமைப்பு வெறும் விண்வெளி ஆராய்ச்சியுடன் நிறுத்திக் கொள்ளாமல் மாணவர்களுக்கு அறிவியல் தாக்கத்தை போக்கும் நடவடிக்கையிலும் இறங்குகிறது. இஸ்ரோ நிறுவனம் மாணவர்களுக்காக புதிய திட்டத்தை உருவாக்கி வருவதாகவும் அதில் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 8 மற்றும் 9 வகுப்பு படிக்கும் 3 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு செயற்கைக்கோளை உருவாக்குவது, விண்வெளியில் நடைபெறும் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் சிவன் செய்தியாளர்களிடம் கூறினார். Total mission is something like 32 missions in this year we are planning. The highest priority for ISRO at present, as of now, the Gaganyaan, the prestigious project that ISRO has taken as a major responsibility for placing a man in space, a Indian by Indian vehicle launching from Indian soil. It is going to happen by 2021 December. இந்தியாவில் 6 இடங்களில் பயிற்சிக்கூடம் அமைக்கப்பட இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் திருச்சியில் மாணவர் பயிற்சிக்கூடம் அமையும் என்றும் கூறினார். இந்த பயிற்சிக்கூடத்தில் தமிழகம் மட்டுமின்றி தென்னிந்தியாவின் அனைத்து மாணவர்களும் சேரலாம் என்றார் அவர். மாணவர்கள் தயாரிக்கும் செயற்கைக்கோள்களை சோதனை செய்து இஸ்ரோ பெற்றுக்கொள்ளும் என்று அவர் கூறினார். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.